ரத்தம் நம் உடலில் எவ்வளவு இருக்க வேண்டும் ரத்தம் அதிகரிக்க என்ன உணவுகள் சாப்பிட வேண்டும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பெல்ஸம்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரது அப்படின்னா உடல்ல ரத்தம் குறைவா தான் காரணங்க இரும்புச்சத்து குறைபாடு தான் வந்து முதல்ல வந்து உடல்ல ரத்தம் குறைஞ்சா மூச்சு திணறல் தலைவலி சோர்வு இந்த பிரச்சனை எல்லாம் ஏற்படும் ரத்தம் குறைவாக இருக்கிறத தான் ரத்த சோகை அப்படின்னு சொல்கிறோம் நம் உடலில் ரத்தத்தை அதிகரிக்க என்னென்னலாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஆண்களுக்கு எவ்வளவு ரத்தம் உடலில் இருக்கணும் பெண்களுக்கு எவ்வளவு ரத்தம் வந்து உடலில் இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா பதிமூணு புள்ளி அஞ்சு முதல் பதினேழு புள்ளி அஞ்சு கிராம் வரை இருக்கணும் பெண்களுக்கு பன்னெண்டுலருந்து பதினஞ்சு புள்ளி அஞ்சு கிராம் வரை இருக்கணுங்க இது குறைஞ்சால் வந்து பிரச்சனைகள் அதிகமாகும் சரி இதை நம்ம சரியான முறையில் பராமரிக்கிறதுக்கான என்னென்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதாவது வைட்டமின் சி நிறைஞ்ச உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம் சரி வைட்டமின் சி எந்தெந்த உணவுகளில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதிகரிக்க வைட்டமின் சி நிறைஞ்ச உணவுகளை சாப்பிட்றது அவசியம் இது வந்து ஆரஞ்சு எலுமிச்சை தக்காளி வெறி திராட்சை இந்த மாதிரி உணவுகளில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வைட்டமின் சி அதிகமாகவே இருக்குதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து நிறைந்த உணவு உடல்ல இரும்பு சத்து குறைஞ்சாலும் ரத்தம் குறையுது அதனால காய்கள் மு தானியங்கள் பருப்பு வகைகள் அசைவ உணவுகள் இதில் எல்லாத்துலேயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இரும்பு சத்துக்கள் அப்படிங்கறது இருக்குதுங்க அடுத்ததான் இந்த போலிக்கு அமிலம் இது வந்து இந்த போலிக்கு அமிலம் வந்து எதுல எந்தெந்த உணவுகளில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து உடல்ல இரத்த சிவப்பணுக்களை உருவாக்க தேவைப்படுதுங்க போலி அமிலம் குறைவா இருந்தா இருந்துச்சு அப்படின்னா ஹீமோகுளோபினோட அளவு குறைஞ்சிரும் அதனால பச்சை காய்கறிகள் வேர்க்கடலை வாழைப்பழம் பிராக்கோலி ஈரல் இதெல்லாம் வந்து சாப்பிட்றது ரொம்பவுமே அவசியங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா மாதுளைங்க மாதுளையில கால்சியம் இரும்புச்சத்து புரதம் கார்போஹைட்ரேட்டு நார் இந்த சத்துக்கள் எல்லாமே இதுல இருக்கு இதை ஹீமோ அதிகரிக்க சிறந்த உணவுகளில் இது ஒன்றுன்னு சொல்லலாங்க அதனால தினமுமே ஒரே ஒரு மாதுளம்பழம் வந்து சாப்பிட்டாலே போதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து பேரிச்சம்பழம் இந்த பேரிச்சம்பழத்துல ரத்தத்துல ஹீமோகுளோபினோட அளவு அதிகரித்து இரும்பு சத்தையும் இது வந்து கொடுக்குது ஒரு நாளைக்கு மூணு பேரிச்சம்பழம் சாப்பிட்டாலே போதுங்க சர்க்கரை நோய் பிரச்சனைகள் வந்து இதை வந்து தவிர்க்கிறது நல்லது அதாவது உங்களுக்கு சுகர் இருக்கு நீரழிவு நோய் இருக்கு அப்படின்னா அவங்க மட்டும் இந்த பேரிச்சம்பளம் சாப்பிட்றத தவிர்த்துடுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா பீட்ரூட்டுங்க இந்த பீட்ரூட்ல வந்து இரும்பு சத்து பொட்டாசியம் போலிக் அமிலம் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கு அதனால தினமும் பீட்ரூட் சாறு உங்களால் குடிக்க முடிஞ்சதுன்னா தாராளமா குடிங்க தவறே கிடையாது அடுத்ததா இந்த பருப்பு வகைங்க இந்த பருப்பு வேர்க்க அந்த வேர்க்கடலை பட்டாணி பீன்ஸு இந்த மாதிரி பருப்பு வகைகளில் ஹீமோக்ளோபினோட அளவை அதிகரிக்க உதவும் அதில் உள்ள இரும்பு ஃபோலி கமிலம் உடல்ல உள்ள இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தியை வந்து அதிகரிக்க செய்யுதுங்க இந்த வீடியோ படிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்